பிளாக்ஷிப் கவர்மெண்ட்ர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு பெட்டாக் ஷோ. திஸ் இஸ் மீ ராஜ். இன்னைக்கு ராஜ் வந்து யார் கூட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சிபி. எஸ், சிபியை வளர்த்தக்கூடிய ஓனர் கூட தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். சிபி பற்றின விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வெல்கம் டு த ஷோ. எஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கம் மொயிலன் ப்ரோ, வெல்கம் டு மை ஷோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கிறேன். ஸோ ஓகே, உங்களை பற்றி சொல்லுங்கள், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? டேட் ஒரு பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ, ஃபிசியோதெரபி எக்யூப்மெண்ட்ஸ் மேனுஃபேக்சரிங். ஸோ அதை அப்படி இப்போ நான் அண்டர்டேக் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. இவரை பற்றின விஷயங்கள் ஃபஸ்ட் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். இவரோட ஃபுல் நேம் என்ன? என் பேர் ஃபுல் நேம் சிபி ப்ரோ. சிபி, ஓகே. இவர் என்ன ப்ரீடு, எங்கேருந்து எடுத்துட்டு வந்தீங்க, எங்கே டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள். ஓகே, சிப்பி பறி நான் கிருஷ்ணகிரி இருந்துட்டு எடுத்துகிட்டு வந்தேன் ப்ரோ. ஃப்ரெண்ட்கிட்ட இருந்து தான் எடுத்துகிட்டு வந்தேன் ப்ரோ. ஸோ நான் வந்துட்டு பே பண்ணல எதுவும், ஏன்னா வந்துட்டு அவங்க நல்லா வளர்க்கணும் அப்படின்ட்டு நல்லா இது பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அவங்க கோல்டன் ரெட்டீவரும் இருந்தது, இந்த பப்பியும் இருந்தது ப்ரோ. சரி, நம்ம சிப்பி பறி என்ன கோல்டன் ரெட்டீவர் நம்ம மெயின்டெனன்ஸ் இது இருக்கும், ஹேர் க்ரூமிங்லாம் இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ அந்த எனக்கு வந்துட்டு சிப்பி பறி பற்றி அவ்வளோ தெரியல ப்ரோ. ஆனால் எடுத்து நம்ம வளர்க்கும் போது தான் அந்த ப்ரீடோட நேச்சர் இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு தெரிய வரேன். ஆமாம். ஓகே, இவர் எடுத்துகிட்டு வரும்போது என்ன ஒரு ஐடியாலஜியில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க ப்ரோ? நான் இவனை எடுத்துகிட்டு வரப்போகும்போது வீட்டில் எதுவுமே சொல்லலை ப்ரோ. டேரெக்டாக போயிட்டு என் ஃப்ரெண்டை பார்க்க போகிறோம் அப்படின்னா கிருஷ்ணகிரி போனேன். போயிட்டு கரெக்டாக 28 நாள் குட்டி ப்ரோ இவனை எடுக்கும்போது. அவனை அதுக்கு மேலே அவனை வீட்டில் நான் போய் எடுக்கும்போது ஒரு 5 பப்பி இருந்தது. 5 உன்னை செலக்ட் பண்ணு பார்த்தா இவன் தான் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் வந்துட்டு சண்டை போட்டுகிட்டே இருந்தான் ப்ரோ. ஒரு ஆல்ஃபா டாக் மாதிரியே வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்தான். இவரோட பேர் காரணம் என்ன ப்ரோ? ஆக்சுவலி ரேண்டமா இல்லை ப்ரோ. நான் ஆக்சுவலி எனக்கு பிடிச்ச பேர் வந்து கரிகாலன் ப்ரோ. சரி, கரிகாலன் வைக்கலாம் அப்படின்னு தான் நான் ஆசை இருந்தது ப்ரோ. ஆனால் வீட்டில் வந்துட்டு கரிகாலன் வச்சா எல்லாம் கறி கறின்னு கூப்பிடுவாங்க. என்றைக்குமே அந்த ஃபுல் நேம் தான் இருக்கணும் அப்படின்ட்டு, ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. சரி, அப்படி பார்க்கும்போது வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஒரு இங்கிலீஷ் நேம் அப்படியே தான் இருந்து, சரி சிபி அப்படின்ட்டு நம்ம இது பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த நேமில் இது பண்ணுங்க. ஓகே, ஸோ இவர் வீட்லேயே இது வரைக்கும் பண்ண சுட்டித்தனம்லாம் இருக்கும்ல, என்னென்ன மாதிரிலாம் பண்ணியிருக்கிறாரு? என்ன பண்ணல தான் கேட்கணும் ப்ரோ, எல்லாமே பண்ணணும். நம்ம இப்போ வீட்டில் நம்ம எல்லோரும் வெளியில் போயிட்டோன்னா இவன் மட்டும் தான் வீட்டில் இருப்பாங்க. இந்த சோஃபாவில் இருந்துட்டு எல்லாமே கடிச்சு கீழே ஃபோம் ஊற்றிக்கு போகிறது, எல்லாம் இது பண்ணுறது, சின்ன வயசில் அது மாதிரி எல்லாமே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்துட்டு இப்போ எந்த இதுவும் பண்ணுறது இல்லை. திட்டிட்டோம் ஏதாவது ஆகிடுச்சுன்னா வந்துட்டு கோச்சிட்டு வெளியில் போயிடுது, வரமாட்டோம். உள்ள கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க ப்ரோ. ஓகே, மொட்டை மடியில் போய் மொட்டை மடியில் போயிட்டு இது பண்ணுறோம், நான் கீழே போயிடுவோம், வரவே மாட்டான் உள்ள. அப்புறம் நம்ம திருப்பி இவனை வந்துட்டு பிஸ்கெட் கூப்பிட்டு வாப்பா வாப்பா அப்படின்ட்டு கூட்டிகிட்டு வரணும் ப்ரோ. ஓகே, ஸோ ஃபேமிலியில் யார் கூட ரொம்ப அட்டாச்சு? ரொம்ப அட்டாச் அப்படின்னு பார்த்தா வந்து தங்கச்சி கூட என் கூட ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க ப்ரோ. அப்புறம் அப்பா கூட வந்துட்டு, அம்மாவுக்கு வந்துட்டு டாக்ஸ்னாலே பிடிக்காது அவங்களுக்கு. ஆனால் இவன் வந்ததுக்கப்புறம் வந்துட்டு சரி, அவங்க வந்துட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பழகிட்டு இப்போ அவங்களுக்கு வந்துட்டு அவங்க என்ன, ஆனால் இவன் வந்துட்டு யார் கூட அட்டாச்சிட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கூட தான் ப்ரோ. எங்கள் அம்மா என்ன தான் இவனை திட்டி என்ன இது பண்ணாலும் நாங்கள் வரோன்னா இல்லையா பார்க்க மாட்டோம். அம்மா வந்தால் தான் அவனுக்கு வந்துட்டு சந்தோஷம், அவங்க வந்தால் தான் வந்துட்டு அவனுக்கு ஹாப்பியாக இருப்பாங்க. அப்பாவும் வந்துட்டு நான் இவன் அடித்தேன், அப்பா வந்துட்டு எதுக்கு அடிக்கிறா அவன் குழந்தை, அவனுக்கு என்ன தெரியும், எது எதுவும் பண்ணாதா அப்படின்ட்டு அவர் இது பண்ணிடுவார். என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவார் உங்களுக்கு பயப்படுவார்னு நீங்கள் சொல்லிட்டீங்க? ஆமாம், என்னென்ன மாதிரி கமெண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவார் ப்ரோ? இவனுக்கு பெருசாக நான் எந்த கமெண்ட்டும் சொல்லி கொடுக்குறேன். நார்மலாக சிட் ஸ்டாண்ட் டவுன் இந்த கமெண்ட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க ப்ரோ. அப்புறம் நோ வந்துட்டு மெயினாக ஃபாலோ பண்ணுவாங்க ப்ரோ. ஏதாவது நம்ம எங்கேயாவது வெளியில் போகிறோம், நோ சுபி அங்கே போகாது இங்கே வந்துட்டுனா இது பண்ணுவோம். ஸோ ஏதாவது பொருள் எடுக்க போகிறோம், நோ சொன்னால் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுவோம் ப்ரோ. ஓகே, ஸோ நம்ம இண்டி பிரீட்ஸ் கிட்ட சில விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்களே, அதை பார்த்து இவர்கிட்ட என்ன விஷயங்கள்லாம் வியந்திருக்கீங்க ப்ரோ? எனக்கு இவங்ககிட்ட வேந்ததே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே காரில் வந்துட்டு கார்லேயோ பைக்லேயோ வந்துட்டு எலி பெரிச்சு அழுகுது, கிரிப்பில் இங்கெல்லாம் நிறைய இருக்கும் ப்ரோ, பாம்பு எல்லாமே. ஏதாவது ஒன்று வண்டியில் ஏறிச்சுன்னா நீங்கள் அழகாக கண்டுபிடிச்சிடுவோம் ப்ரோ. கீழே அவனை போனோடனே அந்த காரை ஒரு ரவுண்ட் அடிப்பான், அடிச்சுட்டு பேனட்டை வந்துட்டு மூக்கம் பிடிச்சிட்டே இருந்தானா உள்ளார் ஏதாவது இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக அதே மாதிரி இது பண்ணனா உள்ளார் ஏதோ ஒன்று. ஆமாம் ப்ரோ, பாம்பு இல்லை வந்துட்டு பூனை ஏதாவது வந்துட்டு வண்டியில் இருக்கும் ப்ரோ. ஓகே, ஈவன் வந்துட்டு ஒரு லாஸ்ட் மந்த் வந்துட்டு என்னோட பைக்கில் வந்துட்டு பெரிச்சால் ஏறி உட்காந்துட்டு இருந்தோம், எனக்கு தெரியவே இல்லை. இவனை கீழே விட்டேன், நீ உள்ளார போயிட்டு பைக்கு ஃபுல்லாக பார்க்குறேன் பார்த்துட்டு இருந்தோம், நான் நினச்சேன் சரி பாம்பு ஏதாவது ஏறி இருக்கும் போல, பார்த்து உள்ளார பெரிச்சால் ஏறி இருக்கும். ஓகே, கரெக்டாக நீங்கள் அந்த ஹண்டிங், ஏன்னா இவங்களோட இதுவே வந்துட்டு ஹண்டிங் தான் ப்ரோ. ஸோ ஒரு அதோட இது வந்துட்டு எந்த அனிமல்ஸ்னாலும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவாங்க ப்ரோ. ஏதோ எது உள்ளார வந்தாலும் வந்துட்டு கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவாங்க ப்ரோ. ஓகே, ஸோ இவருக்கான ஃபீல் பண்ண மூமெண்ட் ஏதாவது இருக்கா? ஸோ இப்படி நடந்துருச்சு சொச்சோ அப்படின்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கோம். ஆமாம், அப்போ எனக்கு இவனுக்கான ஃபீல் பண்ண மூமெண்ட் ஒன்று ஒன்று அந்த அவன் காலில் அடிப்பட்டது தான் ப்ரோ. இந்த ரைட் லெக் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் க்ராஸாக இருக்கும். ஓகே, அது என்ன ஆகிடுச்சு, நம்ம இங்கே டீப்பால் இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணிட்டோம் ப்ரோ. அப்போ இவனுக்கு ஒரு 4 மந்த்ஸ் தான் இருக்கும். அப்படி கீழே விழுந்து அடிப்பட்ட உடனே இங்கே ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனோம் ப்ரோ. அங்கே வந்துட்டு தப்பான ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க ப்ரோ. கட்டு போடுறேன் அப்படின்ட்டு வெறும் மாவு கட்டாக வந்துட்டு ஃபுல்லாக
ஏன்னா குச்சி வச்சு தான் போடணும் ப்ரோ, அடிப்பட்டது லை கால் கீழே தான் ப்ரோ, அவங்க ஃபுல் காலுக்குமே போட்டனால நினச்சா அவனால் நடக்கவே முடியாமல் போயிடுச்சு ப்ரோ. ஸோ ஒரு சைடு நடந்து நடந்து நினச்சி கால ப்ரெஷர் வந்து, ஆமாம் சார், ஒரு சைடே வந்துட்டு அந்த கால் பெண்ட் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ சரியாயிடுச்சு ப்ரோ. ஆனால் அது அது ஒன்று தான் என்னோட லைஃப்ல நான் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஒரு இது. ஒரு இண்டிபிரியர் எடுத்து பண்ணும்போது, சிப்பி பாறைன்னு எடுத்துட்டு போகும்போது, வெளியே போகும்போதெல்லாம் உங்களை எல்லாரும் பார்க்கும்போது உங்களுக்கு வெளியே இல்லை. நான் இவனை ஒரு வாட்டி வாக் கூட்டிட்டு போனனாலே பீச்சில் கண்டிப்பாக ஒரு மூணு நாலு பேர் வந்துட்டு இது சிப்பி பாருது. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறேன், இது ராஜபாளையம் ராஜபாளையம் வந்துட்டு ஒயிட் கலரில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் எல்லாரும் வந்துட்டு ராஜபாளையம் கருப்பாகவும் இருக்கும் இப்படின்ட்டு அது ஒரு மித் மாதிரி இருந்தனால என்னன்னு தெரியல, ஒன்று கேட்பாங்க ராஜபாளையமா போயிடு அப்படின்ட்டு, இதில் இங்கே சிப்பி பாரு அப்படின்ட்டு. சில பேர் வந்துட்டு வேட்டை யூஸ் பண்ணுற நான் இதனே அப்படின்னு கூட்டிட்டு போனாலும் எல்லாரும் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் நாலு பேராச்சு. எப்படி இருக்கும் உங்களுக்கு அந்த எல்லாரும் வந்து அது கேட்கும்போது, என்னதான் நம்ம ஒரு ராட் பில்லரை கூட்டிட்டு போயிட்டு ஒரு டவர்மேனை கூட்டிட்டு போனாலும் அதே டைம்ல இவனை கூட்டிட்டு போகும்போது எல்லாரும் வந்துட்டு நம்ம கிட்ட தான் வந்து கேட்பாங்க, இது என்ன பிரீடு, நம்ம நேட்டிவ் பிரீடு, இது என்ன சிப்பி பாரு, இது ராஜபாளையம் நண்ட அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. கிரவுட் புல்லிங் வண்டி இவருக்கு தான் இருக்கு. அது இவனுக்கு என்னன்னா வந்துட்டு குத்துக்காது ப்ரோ, மெயினாக வந்துட்டு மடிக்காதுன்னு வாங்க ப்ரோ. மடிக்காது குத்துக்காது காதுலேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ப்ரோ. அதை நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, மடிக்காது தான் வந்துட்டு பியூர் பியூர் லைனேஜ் அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க ப்ரோ. இது வந்துட்டு குத்துக்காது வந்துட்டு சில நாய்க்கு தான் வந்துட்டு அந்த குத்துக்காது வந்துட்டு ரொம்ப ரேராக தான் வந்துட்டு இந்த மாதிரி குத்து இருக்கும் ப்ரோ. சிலது பார்த்தீங்கன்னா ஒரு காதை தூக்கிட்டு இருக்கும், ஒரு காது வந்துட்டு டவுன்ல இருக்கும். இவனுக்கு வந்துட்டு எரெக்டடாவே தான் இருக்கும் ப்ரோ. நிறைய பேர் அதுவும் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏதாவது காதுக்கு ஆப்ரேஷன் பண்ணீங்களா நீங்க வந்துட்டு எரெக்டடா இருக்குது. டோபர்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்துட்டு இயர் கிராப்பிங் பண்ணுவாங்க, இயர் கிராப்பிங் நீங்க பண்ணீங்களா அப்படின்ட்டு இது பண்ணுவாங்க. இவருக்கு பிடிச்ச ஃபுட்டுன்னா என்னென்ன விஷயங்கள், வீட்டில் என்னென்ன விஷயங்கள் கொடுப்பாங்க அவருக்கு சாப்பிட்றதுக்குன்னு ப்ரோ? வீட்டில் இவனுக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா சிக்கன் தான் ப்ரோ. சிக்கன் மட்டன்னா கூட அந்த அளவுக்கு விரும்பி சாப்பிட மாட்டோம் ப்ரோ. சிக்கன் வந்துட்டு நீங்கள் டெய்லியும் 2 கிலோ கொடுத்தாலும் நல்லா இது பண்ணுவோம். டெய்லியும் ஒரு டெய்லியும் இவனுக்கு ஃபுட்டும் வந்துட்டு 1 kg டெய்லியும் சிக்கன் தான் ப்ரோ. அப்புறம் எக்கு வந்துட்டு எக்கில் வந்துட்டு எல்லோ மட்டும் தான் சாப்பிடுவாங்க, ஒயிட் சாப்பிடவே மாட்டோம். நீங்கள் எவ்வளோ தான் மிக்ஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும், கரெக்டாக அந்த எல்லோ மட்டும் சாப்பிட்டு ஒயிட் அப்படியே விட்டுருவாங்க. ரைஸ்லாம் வந்துட்டு துளி ரைஸ் கூட சாப்பிட மாட்டாங்க ப்ரோ. நீங்கள் வந்து சிக்கன் கூட மிக்ஸ் பண்ணி வச்சு எப்படி வச்சுக்கினாலும் இந்த டாக் ஃபுட்டு அந்த மாதிரி ட்ரீட்ஸ் எதுவுமே கிடையாது ப்ரோ. இவனை ட்ரீட்ஸும் நான் கொடுத்து பார்த்துட்டேன், டாக் ஃபுட்ஸ் பெடிகிரி ட்ரூல்ஸ் இதுவும் எதுவுமே வந்துட்டு இது பண்ண மாட்டோம். சிக்கன் தான் நல்லா சாப்பிடுவாங்க ப்ரோ. அதுக்கப்புறம் மெயினாக பிஸ்கெட்ஸ் வந்துட்டு குட் டே பிஸ்கெட்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. குட் டே பிஸ்கெட்ஸ் அப்புறம் நம்ம நம்ம என்ன சாப்பிட்றோமோ அது எல்லாமே நல்ல ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ்லேருந்து எல்லாமே உனக்கு சாப்பிடணுன்ட்டு இது ப்ரோ. நான் மோஸ்ட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிடும்போது முறுக்கு எதுவுமே போட மாட்டேன் ப்ரோ. ஆனால் அம்மா வந்துட்டு அப்படி இது பண்ண மாட்டாங்க. அவங்க சாப்பிடும்போது வந்துட்டு பாவம் குழந்தை வந்துட்டு இவங்க மட்டும் வந்துட்டு பாவமாக இருக்கேன் பாவமாக இருக்கேன்ட்டு அவங்க எல்லாமே கொடுத்து பழகிறாங்க. சோசியலைஸ்டா எல்லாத்துக்கூடையும் சோசியலைஸ் ஆயிடுறாங்க. குழந்தை கூடலாம் ரொம்ப சோசியலைஸ். இப்போ சின்ன பசங்க யாருனாலும் நம்பி நம்ம நம்பி விட்டுட்டு போகலாம் யாருமே வந்துட்டு. அதே மாதிரி வந்துட்டு இப்போ நான் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு வெளியில் பார்க்குறேன் அப்படின்னா வந்துட்டு நான் இருந்தேன்னா வந்துட்டு எல்லாருக்குமே ஃப்ரீயாக பழகுவோம். இது நான் இல்லைன்னா யாருமே வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். ஆமாம் ப்ரோ, நல்லா அந்த கார்டிங் சென்ஸ் பார்த்தீங்கன்னா. நாங்கள் வந்தோடனே நாங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். நாங்கள் வந்துட்டு கேட்டுக்கிட்டே வெயிட் பண்ணிருந்தோம், சைலண்ட்டாக இருந்தார். இருந்தாலும் எங்களை ஒரு மாதிரி நோட்டை விட்டுக்கிட்டு இருந்தார். நீங்கள் வந்தோடனே அப்படியே ரொம்ப எங்களை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம பொதுவாக வந்துட்டு சிப்பி பறை வந்துட்டு கார்டிங்கெலாம் இதாக இருக்காது. ஏன்னா இனிஷியல் இருக்கும்போது நிறைய பேர் என்ன சொன்னால் சிப்பி பறையை எடுத்தீங்க ராஜபாளையம் இல்லை வந்துட்டு கும்பி எடுத்தீங்கன்னா நல்லா கார்டிங்காக இருக்கும், சிப்பி பறை கார்டிங் இல்லை அப்படின்னாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. இப்போ இவன் பார்த்தீங்கன்னா பக்கா கடையும் ப்ரோ. யாருமே நம்ம இந்த தெருவில் யாருமே வந்துட்டு எல்லாரும் வந்து நாய் வீடுனா தான் தெரியும் அந்த நாய் வீட்டு எங்கே போய் சொன்னாலும் வந்துட்டு நாய் வீடு அப்படின்ட்டு. ஏன்னா எந்த வண்டியும் விட மாட்டான் ப்ரோ. இந்த கேட்லேருந்து அந்த கேட் வந்துட்டு ஓடிட்டே தான் இருப்பான் ப்ரோ. அதான் சொல்கிறேன் ப்ரோ, டெய்லியும் நான் வந்துட்டு 10 to 12 kilometers வந்துட்டு வாக் கூட்டிகிட்டு போகிறேன் ப்ரோ. போயிட்டு வந்தாலும் நான் நம்ம டயர்ட் ஆகிடும் ப்ரோ. இவன் கொஞ்சம் கூட டயர்ட் ஆக மாட்டான். ஓகே, ஸோ அந்தளவுக்கு அவருக்கு அந்த ஸ்பீடும் இதாகவும் இருக்குது. நம்ம இண்டி பிரீட்ஸ்க்கு எடுத்துக்கிட்டாலே அதுலேயும் இந்த மாதிரி ரொம்ப லாங்காக ஹைட்டாக வளரக்கூடிய டாக்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ட்ரைனிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது சோர்ந்து போயிடக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா இப்போ வரைக்கும்? இதுவுமே இது வரைக்கும் பண்ணதில்ல. இவனை இது வரைக்கும் நான் லீஷே போட்டதே கிடையாது. வீட்டில் இது வரைக்கும் கட்டி போட்டதே கிடையாது. ஃப்ரம் த பிகினிங் வந்துட்டு இவனை அன்லீஷ்லேயே தான் இருப்பான். மேலே ஓடுவோம், இங்கே வருவோம், டெரஸ் போவோம், பால்கனி போவோம், கீழே ஓடிட்டே இருக்கனால இவன் நம்ம வாக்கிங் கூட்டிகிட்டு போகவே தேவையில்ல ப்ரோ. இங்கேயும் வந்துட்டு ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பான் ப்ரோ. ஸோ அதுலேயும் அவனுக்கு வந்துட்டு எனர்ஜி டவுன் ஆகும் ப்ரோ. திருப்பி வருவான் வந்துட்டு தண்ணி குடிப்பான், திருப்பி இப்படியே விளையாடிட்டு இருப்பான். நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் நிறைய நாய்க்குலாம் ஃபாரின் ப்ரீடும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் அது எல்லாமே லீஸ் லீஸ்ட்லேயே இருக்கும் ப்ரோ. நாயை கட்டி போட்டே இருக்கும் ப்ரோ. கட்டி போட்டிருந்தாலே வந்துட்டு இது நம்ம இந்தியன் ப்ரீடு ஃபாரின் ப்ரீட்லாம் கிடைப்போம். எதனாலும் அது ஒரு உயிரினம் தானே ப்ரோ. அது நம்ம இது நம்மளே வந்துட்டு எவ்வளோ நேரம் தான் கட்டி போட்டுட்டு இருக்க முடியும் ப்ரோ. ரொம்ப அதோட ஹெல்த்தும் கஷ்டமாக இருக்கும், ப்ளஸ் வந்து லைஃப் ஸ்பேனும் வந்துட்டு கம்மியாகிடும். அதான் நீங்கள் சொன்னீங்களா முதல்ல, நான் எடுக்கும்போதே வந்து அந்த ப்ரீடை பற்றி ஒன்றும் தெரியாமல் தெரியாமல் ஸோ இப்போ நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்களா. ஸோ இனி யாராச்சும் டாக் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க?
கண்டிப்பாக வந்துட்டு இப்போ டாக் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா யாரும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஷாப்புக்கு போய் எதுவுமே எடுக்கக்கூடாது ப்ரோ. இந்த ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்க, இப்போ எல்லாமே யூடியூப்லேயும் வந்தனால இந்த லைனேஜ் வந்து நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு மனுஷனில் தான் வந்துட்டு ஜாதி ஜாதியாக பிரித்தாங்க, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அனிமல்ஸ்லேயும் ஜாதியாக பிரிச்சிட்டாங்க. ஏன்னா நான் ஒரு லாஸ்ட் வீக் வந்துட்டு வாக் கூட்டிகிட்டு போகும்போது ஒருத்தர் வந்தார், அவர் ஏதோ திருநெல்வேலி அந்த சைடு இருக்காரு, இது எங்கள் ஜாதி நாய் ஆச்சு இது அப்படின்னாரு. அவர் ஜாதி நாய் நாயில் கூட இருக்கா ஜாதி, ஆனால் இந்த ஜாதியிலலாம் இப்படி வராது, இது வந்துட்டு இது சிப்பி பறை கிடையாதுங்க. ஏன்னா எனக்கு தெரியும் ஜாதி நாயை பற்றி, எனக்கு தெரியும் அந்த ஒயிட் ஸ்ட்ரைப் வந்துருச்சு அப்புறம் ஒயிட் ஸ்ட்ரைப் வந்து சிப்பி பறை இப்படி வராதாடி, எல்லாத்துமே சிப்பி பறை இந்த கலர் தான் இல்லை, ஏகப்பட்ட கலர் இருக்கு. அதான் சொல்கிறேன் இது மாதிரி வந்துட்டு நம்ம சொல்கிறோம் ஜாதி உள்ள, ஆனால் வந்துட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய இடத்துல வந்துட்டு அந்த லைனேஜ்னு வச்சுட்றாங்க ப்ரோ. இவங்க லைனேஜில் வாங்கினா வந்துட்டு ரொம்ப இதாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே சிட்டியில் இருக்கோம், இப்போ சிட்டியில் இது நம்மளுக்கு இருக்க இடம் வந்து ஸ்பேசியஸாக இருக்கனால நான் இப்போ வளர்க்குறேன். இதே வந்துட்டு நான் வந்துட்டு இது ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கேன் எல்லாம் வந்து இந்த சைஸ் தான் வீட்னா நம்மளால வந்துட்டு அதை முடியாது ப்ரோ. ஏன்னா இது வந்துட்டு ஓடி விளையாடிட்டு இருந்தால் தான் இவனுக்கு வந்துட்டு எனர்ஜி இது இருக்கும். ஏன்னா இதுங்களாம் வந்துட்டு ரெகுலராக ஓடிட்டே இருக்கணும். நம்ம அதை கொண்டு வந்துட்டு நாலு அடைச்சு வச்சுட்டு வந்துட்டு எதுவுமே இது பண்ண முடியாது. ஆனால் இங்கே நிறைய பேர் அதுதான் இது பண்ணுறாங்க. சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த டாக் வளர்த்துருக்குன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் பேசிக்காக பேசிக்கலி ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒன் கிரவுண்ட்லேயாச்சும் வீடு இருக்கும் ப்ரோ. ஒன் இவருக்கு ஃபுட்டு அப்படின்னா நீங்கள் சொன்னீங்க சிக்கன் மட்டும் தான் கொடுக்கணும், எவ்வளோ ஆகுது பர் டேக்கு இவருக்கு ஃபுட்டுக்கு மெயின்டெனன்ஸ்க்கு எல்லாம் செலவும் சேர்த்து எவ்வளோ ஆகுது இவருக்கு? மாதம் இவனுக்கு ஒரு 5-6 4-6 அந்த ரேஞ்ச் வந்துட்டு இதாக இவனுக்கு வந்து செலவே இது பண்ணுறது கிடையாது பார்க்குறது கிடையாது. என்னோடய லைஃப்பில் வந்து நான் ஏர்ன் பண்ணுறது எல்லாம் ரெண்டே விஷயம் தான் ப்ரோ. ஒன்று வந்துட்டு பைக் காசு நம்ம பிரேஜுக்கு ஒன்று, இன்னொன்று வந்துட்டு ஃபுல்லாக டாக்ஸ் தான் ப்ரோ. ஏன்னா இவன் என்ன இல்லை நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்க டாக்ஸுக்காக கூட எல்லாத்துக்குமே வந்துட்டு எந்த டேப்லெட்னாலும் வந்துட்டு நம்ம இதுக்கு மட்டும் எந்த இதுவுமே பார்க்குறது கிடையாது ப்ரோ. நம்ம பெட்ஸுக்கு நம்ம இவ்வளோ ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்ட்டு நம்ம படுக்கும்போது ஒரு ஃபீல். நான் டெய்லியும் நான் வீட்டுக்கு வர டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 9:00 ஆயிரும் ப்ரோ, நைட் வந்து 9 அது மாதிரி ஆகும். ஸோ அந்த டைம் நான் வரும்போதே பார்த்தீங்கன்னா பின்னாடி எல்லா நாய்களும் ஓடி வரும். ஏன்னா அங்கே பார்த்துருவாங்க, பார்த்த உடனே 4 நாய் வந்துட்டு பின்னாடியே வந்துட்டு அந்த அதை ஓடி வர அந்த ஃபீலே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்கும் ப்ரோ. பாசமாக வந்துட்டு ஓடி வரும் அது. ஏன் அவுத்து விட்டு பயந்துருக்கீங்க எங்கடா ஆளுக்கான இவ்வளோ நேரம் அப்படின்ட்டு? ஒரு ஆக்சுவலி இவன் ஒரு 6 மந்த்தாக இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு, கீழே அப்போ ஏறோ கேஸ் வந்துட்டு இப்போ வீட்டுக்கு போட வந்துட்டு கேட் திறந்து விட்டுட்டு போயிட்டாங்க ப்ரோ. இவன் குடு குடுன்னு ஓடி போயிட்டான் ப்ரோ. இவனை பிடிக்கிறதுக்காக பின்னாடி வரணும், பக்கத்து ஸ்ட்ரீட்டில் போயிட்டு இன்னொரு நாய் கூட போய் சண்டை போட போயிட்டாங்க. அப்போ அந்த 6 மந்த்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தோடனே இன்னும் இவன் ஓட ஆரம்பிச்சிட்டான் ப்ரோ. அப்போ அவனுக்கு விவரம் தெரியாது ப்ரோ, நம்ம ஏதோ விளாட்றோம்னு நினச்சிட்டு அவன் அப்புறம் கஷ்டப்பட்டு ஒருத்தர் அங்கே பைக்கில் போயிட்டு இருந்தார் நின்று அவரும் வந்துட்டு பயப்படுறாரு. எப்படி பா 6 மந்த்லேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஹைட்டில் இருந்தான் ப்ரோ. இப்போ பிடிக்க சொன்னதுக்கு எல்லாம் பயந்தாங்க, இல்லை இல்லை ஒன்றும் கடிக்க மாட்டான் பிடிங்க அப்படின்ட்டு அப்புறம் அப்படியே பிடிச்சிட்டு இது பண்ணது. அப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு 2 மந்த்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 2 மந்த்ஸ் முன்னாடி அதே மாதிரி வெளியில் ஓடி போயிட்டாங்க. கேட் திறந்து நான் நினச்சினேன் சரி ஓகே எங்கேயும் ஓடி போயிட்டாங்க, கிடைக்கிறது கஷ்டம். கரெக்டாக கீழே ப்ரோ ப்ரோ, கீழே போனால் கரெக்டாக வீட்டுக்கு வந்துட்டான் ப்ரோ. இப்படியே இந்த எண்டுக்கு போயிட்டு திருப்பி நம்ம கூப்பிட்டோனே வந்துட்டான் ப்ரோ. அப்புறம் தான் தெரிஞ்சுது எனக்கு ஓகே அந்த மெச்சூரிட்டி நம்ம நம்மளுக்கு எப்படி ப்ரோ சொல்லலாம், அந்த ஏஜ் ஆக நம்மளுக்கு அந்த மெச்சூரிட்டி வரும். அதே மாதிரி இப்போ அவனுக்கு அந்த மெச்சூரிட்டி கரெக்டாக இருக்கும். வெளியில் இப்போ போனாலும் அவனோட பவுண்டரி தாண்டி அவன் கரெக்டாக வந்துடுறான் ப்ரோ. விளாட்னா விளையாடிட்டே இருப்பான் ப்ரோ. சின்ன பசங்க கூடலாம் நல்லா விளாட்றதை வந்துட்டு இது பண்ணிட்டு இருப்பான். சூப்பர். நான் வீட்டுக்கு வந்து நான் வந்துட்டு இங்கே தான் ஹாலில் தான் வந்துட்டு நான் படுப்பேன் ப்ரோ. இவரோட இடம் வந்துட்டு சோஃபா ப்ரோ. சோஃபாவில் வந்துட்டு இவர் மட்டும் தான் படுக்கணும், யாருமே சோஃபாவில் படுக்கூடாது. நானே சோஃபாவில் இங்கே படுத்திருந்தேன்னா சப்போஸ் சில டைம்லாம் டயர்டாக வந்துடும் ப்ரோ. சாப்பிட்டு அப்படியே வந்து டிவி பார்த்துட்டு அப்படியே சோஃபாவில் படுத்துடும் ப்ரோ. இங்கேயும் வந்து நிற்பான் ப்ரோ, நின்று இப்படியே பார்த்துட்டே இருப்போம். நம்மளை வந்துட்டு கடிக்கிறதோ எதுவுமே பண்ண மாட்டோம் ப்ரோ. அந்த ஃபேஸ்லேயே வந்து ரியாக்ஷன் கொடுப்போம், என்னோட இடத்துல நீ படுத்துட்டு கேடா இறங்கிடும் இடத்துல அப்படியே பாவமாக இப்படி இப்படின்னு தலையாட்டிட்டு அப்படியே பார்ப்போம் ப்ரோ. ப்ரோ ஆக்சுவலி என்னோட ஹெல்மெட்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு போட்டிருக்க எல்லாமே வந்துட்டு வேர்டிங்ஸ் ஒரு மாதிரி இதாக இருக்குமா. என்னோட வைசரோட வேர்டிங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு த மோர் ஆயில் நான் போட்டு த பீப்புள் த மோர் ஆயில் லவ் அனிமல்ஸ் தான் ப்ரோ. எல்லாமே நீங்கள் ஆல்ரெடி அதை இருக்குது. ஸோ அதுதான் வந்து நான் ஏன்னா நிறைய பேர் என்ன நினைப்பாங்க அனிமல்ஸ்க்கு வந்துட்டு இது இல்லை. ஓ ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்றுமே இல்லை ப்ரோ, ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். இப்போ ஒரு நியூஸ் பார்த்துருந்தீங்கன்னா ஒரு குழந்தைய ரெண்டு மூணு நாய்ங்கெல்லாம் கடிச்சு இதாகிடுச்சு, ஹர்ட் பண்ணிச்சு. அது நம்ம நடந்தவொடனே அதை எவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டாக எல்லாருமே வந்துட்டு நாய்ங்கெல்லாம் இது பண்ணணும் திருநாய்ங்க இன்றைக்கி இதாகிடுச்சு அப்படி அப்படின்றான். இப்போ இன்றைக்கி காலையில் நான் ஆவடி போயிட்டு வரேன் ப்ரோ. ஒரு ஆட்டோக்காரர் வந்துட்டு மாடு ரோட்டில் படுத்துட்டு இருக்கு ப்ரோ, படுத்துட்டு இருக்கு தெரியுது. அந்த மாட்டை அப்படியே இடிச்சுட்டு போகிறான் ப்ரோ. ஓகே, தெரிஞ்சு அவன் பண்ணும்போது இப்போ அதுக்கெல்லாம் வந்துட்டு யார் ப்ரோ சொல்லுவாள்? இப்போ வந்துட்டு ஒரு மனுஷனுக்கு இல்லைனா ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஒரு இன்சிடெண்ட் ஆனவொடனே அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்குறீங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நாய் வந்துட்டு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட் வீக் பார்த்தா அண்ணா நகரில் வந்துட்டு ஒரு நாய் கழுத்தில் காரை இறங்கிட்டு அவன் பாட்டு ஏற்றிட்டு போயிட்டான் ப்ரோ, நிற்கவே இல்லை ப்ரோ, துடி துடிச்சு அப்படியே இறந்து போகுது ப்ரோ. அதெல்லாம் வந்துட்டு எப்படி ப்ரோ சொல்லுவீங்க? அதுக்கு அப்பா அம்மா அதுக்கு வந்துட்டு ஃபேமிலி கிடையாது, அதுக்கு வந்துட்டு உயிர் கிடையாது. மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஏதாவது ஆனால் மட்டும்தான் இது, மற்ற உயிரினங்களுக்கு எதானாலும் வந்துட்டு இது கிடையாது அப்படின்ட்டு இது ப்ரோ. எல்லா உயிரும் ஒன்று தான் ப்ரோ. நியாயப்படி பார்த்தா இதுங்களுக்கும் இடம் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். ஆனால் நம்ம தெருவில் இருக்க நாய்க்கு நம்ம சாப்பாடு போட்டால் இது பண்ணாலே இந்த தெருவிலலாம் இதுக்கு இது பண்ணுறீங்க. நியாயப்படி பார்த்தா நாய் தொடுத்தனா 6 அடி இருக்குது, நம்ம தானே ப்ரோ அதுக்கு ஏற்ற மாதிரி நடந்துட்டு போனோம், அதுங்களுக்கு என்ன ப்ரோ தெரியும்? நாய்ங்கன்னு இல்லை ப்ரோ, எல்லா உயிரினமும் வந்துட்டு ஒரு இது தான்.
ஆனால் ஹியூமன் தான் வந்துட்டு சுப்பீரியர் ஆஃப் ஆல் அப்படின்ற மாதிரி இது பண்ணிடுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நான் கேட்டு ரொம்ப நாள் உங்ககிட்ட ஃபாலோ பண்ணி ஷோக்கு வந்ததுக்கு தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து ஒவ்வொரு பெட்ஸை வாங்கி வளர்க்கணும்னு சொல்லி நான் கண்டிப்பாக பண்ணுறேன். ஷியூர்.